குடும்பத்துல வந்து ஒரு அனுசரிப்பு தன்மை வேணும், வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பிரயாணம், குடும்பத்துல அனுசரிப்பு தன்மை வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிடுறது வானொலி ஊடகத்தில். இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க, ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு பேர் வைக்கிறதுல தயாராக வந்துட்டு தான், என்ன பேர் வைக்கிறதுன்னு அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான், இந்தம்மா சொல்லுது எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறது தகராறு. உடனே என்ன காலையிலேருந்து சண்டை, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல அதில் கூட ஒத்து போக முடியல. உடனே எழுத்து விட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான், வந்து என்ன உங்கள் வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான். அது ஏன் கேட்குறீங்க, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு, நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது என்ன பண்ணுறது தெரியலன்னு தான் அவன் சொன்னானான். இது ஏன் சண்டை போடுறீங்க, எதிர்த்து விட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்றான். சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன். இவன் யோசித்தான், சரி குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுருங்க, இதுக்கு ஏன் தகராறு அப்படின்ட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இந்த இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலம் அங்கிருந்து வந்தான், ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களா அவனை, படா வடா கிட்டவா, அது யாரா கோபாலன் அப்படின்னா அது எங்க அப்பா பேரு, நீ அதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போற, விஷயத்த வச்சு போனானா. அதாவது ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான், அப்படி வரும். அந்த வாழ்க்கையில் வந்து அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகிறது, அதாவது சந்தேகப்படாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு காது கேட்காதரா, காது சரியாக கேட்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இவன் அதை எப்படி சோதனை பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, அப்படி வெளியே நேராக கேட்டால் சண்டை வந்துடும், உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது. வெளியில் போனான், வெளியில் போய் தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல, ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்தது உள்ளே வந்தான் வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு ரெண்டாவது தடவை கேட்டான், கூடத்தில் வந்து நின்று இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா அப்பவும் பதில் வரல. சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தேகப்பட்டு காது கேட்கல அப்படின்ட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான். அந்த பொண்ணு இதை சமைச்சிக்கிட்டு இருக்கு, அது கிட்ட போய் அது காது ஓரமா இப்படி காய வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான். மூணாவது தடவையா இன்னைக்கு என்ன சாம்பார்னு கத்துறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல, மெதுவா இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமா சொல்லிச்சான், மூணாவது தடவையா சொல்றேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான். இவனுக்கு காது கேட்கல, இவன் அதை போய் குத்துறான். அதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிறப்பின் என் குற்றமாகும் இறைக்குன்னு சொல்லுவாங்க. அதில் திருவள்ளுவர் இதில் என்னென்னா ரொம்ப கிட்டத்தில் வந்து நமக்கு புத்தி சொல்கிறவர் அவர் தான், மற்றவங்கள்லாம் எட்டத்துலேருந்து சொல்லுவாங்க. நீங்கள் நல்லது செஞ்சால் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் உபதேசம் பண்ணுவாங்க நமக்கு. நீ நல்ல காரியம் செய்கிறது நல்ல காரியமா, எதுக்கும் கவலைப்படாது நீ பாட்டு செஞ்சுட்டு போடா அப்படிம்பாங்க. அது நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க, பலனை பத்தி கவலைப்படாது நீ பாட்டு எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, கடமையை செஞ்சுட்டு போடான்னு உபதேசம் பண்றது இருக்காங்க நிறையா. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை, நீ நல்லது செஞ்சா கூட தப்பு வந்துடும் ஜாக்கிரதையாரு அப்படின்னாரு. அது நம்ம பேர்ல அக்கறை, அவ்வளவு அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்ல முடியும். இப்ப ஒருத்தன் ஒரு தெருவில் வந்து ஒருத்தன் குடிகாரன், நடு ராத்திரி 12 மணி ஆடிக்கிட்டே நிற்கிறான், ஒரு பெரியவர் வந்தார், ஏய் இந்த நேரம் அப்படி அநியாயமா அப்படி ஆடிட்டு நிற்கிறீங்க, உங்க வீடு எங்கடா இருக்குன்னா அண்ணாந்து பார்த்தான், பக்கத்துல பார்த்தார் ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியா இருக்கு, அங்க ஒரு ரூம் இருக்கு கதவு இருந்தது, அங்கதான் அவருக்கு என்ன பிடிச்சி எடுத்துட்டு போனார், வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டுல விடுறேன்னா வரமாட்டேங்கிறான், நீ வாடான்னு வலுக்கட்டாயமா அந்த பெரியவர் அந்த குடிகாரனை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் மாடிப்படியில அந்த கதவை திறந்து உள்ற போய் படுறா அப்படின்னா போக மாட்டேங்கிறான். ஒரு வலுக்கட்டாயமா கழுத்தை பிடிச்சி உள்ற தள்ளி கதவை சாத்திவிட்டு இறங்கி வந்துட்டார், அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம். வந்தா இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிட்டு வரான் கீழே, ஏய் நீ என்னடா பண்ணனா, இவனும் அதே மாதிரி ஆடுறான், சரி வாடா உனக்கு இங்கதான் நான் அண்ணந்து பார்த்தான், சரிவா அங்கதான் தங்கியிருக்கேன் பிடிச்சி தர தரதான்னு எழுத்துட்டு போய் கதவு திறந்து போடானா அவனும் போக மாட்டேங்கிறான், அவனையும் வலுக்கட்டாயமா தள்ளிட்டு மூடி விட்டு கீழே இறங்கி வந்தார். வந்தா மூணாவது ஆள் ரொம்ப பயங்கரமா ஆடிட்டு வரான், ஏய் எத்தனை பேருடா அன்னைக்கு இப்படி புறப்பட்டு இருக்கீங்க எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலன்னு கூப்பிட்டார். நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு கத்தனா, அதெல்லாம் முடியாது ஒன்னு அங்கே விட்டுட்டு தான் போவேன்னு அவர் பெரியவர் இழுக்கிறார். இழுத்ததும் உடனே போலீஸ் போலீஸ்னு கத்திருக்கான், போலீஸ்காரர் வந்துட்டார். அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்ணுறான், இந்த பாருங்க சார் யாரோ ஒரு பெரியவர் என்னை இந்த வழியாக மேலே கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமாக இருக்கிற குப்பை குழியில் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் மூணு தடவையா, நாங்கள் இறங்கி இறங்கி கீழே வந்துகிட்டு இருக்கேன்
என்ன ரெண்டு தரம் தள்ளி விட்டார்னா சேர்த்து போடுவோம் சார் அப்படின்னா. இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை. நீ நல்லதுதான் செஞ்சார், தப்பு வந்துடும், அது அவ்வளவு தூரம் அவரு தான் சொல்ல முடியும். திருவிழா அந்த நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா நல்லதுன்னு செய்வாங்க. இப்போ ஒருத்தன் யார்கிட்ட நண்பர்கள்ட்ட கேட்டான், ஒரு 100 ரூபா கொடுங்கடா ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன், யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அருமை இல்லை. உடனே அவன் என்ன பண்ணா, சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு தேவை ஒரு 100 ரூபா, இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம், அவர் தானே எல்லாரையும் படைச்சார், அவர் கொடுக்குறாரா பார்ப்போம்னு ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். போஸ்ட் கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கும் வணக்கம், எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன், நான் ஒரு 100 ரூபாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான். போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல, பெறுகிறவர் முகவரி, உயர்தரு கடவுள் அவர்கள், அப்புறம் தெரு, தெரு நம்பர், வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல. யோசிச்சான், கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு, சரி எல்லார அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான். அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர், அவர் என்ன பண்ணிட்டாரு, யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமா 100 ரூபா கேட்டிருக்கான், நாமளே அனுப்பிச்சிருவோம், கடவுளுக்கு அனுப்பிடுதான் அப்படின்னு சொல்லி, அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்க, அவனுக்கு உதவி பண்ணுவோம்னா, ஆளுக்கு உடனே 5-10 எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும், சேர்த்தா ஒரு 90 ரூபா சேர்ந்து போச்சு. உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணியாட்ரு ஃபார்ம் எடுத்தார், மணியாட்ரு கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார், அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் 90 ரூபாயை வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார். அவன் வாங்கிட்டான், வாங்கி 90 ரூபா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான், வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான், அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது, ரொம்ப நன்றி, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன், ஆலோசனை அறிவுரை, இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம், அவர் ஒரு 10 ரூபாயை எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா. நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க. இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை அப்படிங்கிறது அதான். அப்படி அதை பண்ணியிருக்கிறாங்க, அதை ரொம்ப அருமையாக இவர் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதை திருக்குறள் தமிழில் எப்படி எழுதியிருக்காரோ அதே அழகில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அதாவது உடம்போடு உயிரிட என்ன மடந்தையுடைய எம்மிடை தொடர்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கும், அதாவது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி அப்படின்னு அந்த இதில் திருவள்ளுவர் எழுதியிருப்பார். உடம்போடு உயிரிட என்ன மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடை தொடர்பு. காலை நேரம் கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக, என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம், அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டம், மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிட்டு இருக்கிறார், எங்க பேசுறது, கொஞ்சம் நின்று நிதானிச்சு மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமா அப்படின்னு, என்ன சார் இவ்வளவு வேகம்னோ, உங்க பேச்ச கேட்டுட்டு தான் சார் நடக்க ஆரம்பிச்சோம், நீங்க தான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு, அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது சார், இப்ப பாருங்க உங்ககிட்ட சுலபமா பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யாரு சார் இவ்வளவு வேகமா நடக்க சொன்னது, வேகத்தை குறைங்க மெதுவா நடங்க அப்படின்னும், நீங்க நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமா நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னாரு அவர். இன்னமும் லேசா மூச்சு வாங்கிக்கிட்டே, மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னா கூட இவர் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. சங்கீத வித்வான்கள்ல பல வகை உண்டு, சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதில் அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு. ஆனால் ஒருத்தர் இருந்தார், அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது, அந்த ராகத்தை அவர் வாசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன ராகம்னா தோடி ராகம். சரி அந்த வித்வான் யாருன்னா அவர் தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை பேராசிரியர் கல்கி. ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில் எழுதினாராம், அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன். ஆஹா, ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டு தள்ளுங்கள், நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன. குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம்,
ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம். முருகன் சிவபெருமான் செவிகுளர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம். கலைமகள் கவிஞனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம். நாரத முனிவருடைய தம்பூராசுருதியை கேட்டோம். ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம். கானப்பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம். கோல குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம். இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்தனம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு. டி என் ராஜரத்தனம் பிள்ளை வந்து இறந்து போனார். அப்போ கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், செவியனில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறெங்கு எவரிடம் போகும் ஐய இனி அதை காப்பார் யாவர் அவிந்தனின் சடலத்தோடே அவிந்தது தோடிதானும் அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு. அதே மாதிரி தோடின்னா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்துல உண்டு. அதாவது ஒரு பெரிய சபையில இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார். பாதியில ஒரு பெரிய மனுஷன் உள்ள வந்தார். அவர் உடம்புல பட்டு வேஷ்டி ஜருக அங்கவஸ்திரம், வாயில வெத்தல, வாசனை புகையில, காதுல வைரக்கடுக்கன், கழுத்துல தங்க சங்கிலி, கை விரல் பூரா மோதிரம், கையில ஒரு வெள்ளி வெத்தல புட்டி, உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்துல, இவ்வளவு பந்தாவோட வர்றார் கச்சேரி கேட்கறதுக்கு. இப்படி வந்தவர் முதல் வரிசையில வந்து உட்கார்ந்தார். வித்வான் வாசிச்சு முடிச்சதும் இவர் அவரை பார்த்து, ஐயா நீங்க தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்கறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி ராகத்தை தான். அதை வாசிச்சு முடிச்சதும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்கிறார். அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது, இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்கிறாரே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, பக்கத்தில் ரொம்ப சாதுவாக சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை அடிக்கிறார் இவர், நம்மளை குத்துறாரு வித்வான். அவர் அதிர்ச்சியால் இவர் நிமிந்து பார்த்துருக்கார். அப்போ ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், ஏயா ஐயா பெரிய மனுஷன், என்னுடைய பரம ரசிகர், தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார், வந்து முத வரிசையில் உட்காந்துருக்கார். நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியே, இப்போ ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முதுகில் ஒரு அடி கொடுத்தாராம். அடி வாங்கினவருக்கே சிரிப்பு அடக்க முடியலையா. ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னா அவன் நம்மகிட்ட ஏதோ ஒம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்மகிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பாக இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அது வாலாட்டும். அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதுக்கிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எப்பவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறதில்ல, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும், அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே புதுசாக ஒரு நாயை பார்க்குறீங்க, உடனே அதுகிட்ட போய் குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே அது தலையில் தட்டுறீங்க, இது ரொம்ப தப்பான். ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டுனா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமா, உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியாக நினச்சிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தலையில் தட்டுனா நாய்க்கு பிடிக்காது, அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுறது, நீங்கள் சும்மா இருங்க, அதுவாக கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கனிவாக பேசுங்க, கண்ணம் மார்பு தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா, தலையில் தான் தட்டப்படாதான். ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும், அசையாமல் சில மாதிரி நின்றுடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது, எல்லாரும் ஓடினாங்க,
அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்கு கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா? துரத்திட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவனா ஒன்றும் செய்யலை, அவன்கிட்டே போகல. ஓடிக்கிட்டு இருந்தாங்கல்ல பசங்க, அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சு பார்க்குதுன்னு வச்சுங்க, நாமளும் அதை முறைச்சி பார்க்கக்கூடாது. நாம் வேற பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமாக இருந்ததுன்னா அதோட வால் வந்து உறுதியாக நேராக நிற்கும். ஒரு நாய் பணிந்து போனால் அல்லது பயந்து போனால் அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிற்குதுன்னு வச்சுங்க, அதனால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்கள் விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நிறைய பேர் பயந்து போன நாயால் கடிபடுறாங்க. இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்லை அப்படிங்கிற நினப்பில் தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான். தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆகிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால் சின்ன குழந்தைகளை தனியாக நாயோட விளையாட விடக்கூடாது. ஆகக்கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார். அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பித்தார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்துது. ஏன் இப்படி என்ன இது முறைச்சி பார்க்குது உங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு இவர் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுகிட்ட ஒரு கெட்ட பழக்கம்ங்க, தன்னோட தட்டில் யார் சாப்பிட்டாலும் அது அப்படி தான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர். ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமாக. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோடு. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்கள், இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னா அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார். அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகச்சு போயிட்டாங்க. என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே பிரச்சனை அது இல்லை, நான் இன்றைக்கி காலையில் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் சிக்கல் என்னென்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனாக ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா? இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும். நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா, அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா? இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. சுவாமி இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்கறது கனவுன்னு, மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்கறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம், முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை, ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான்,
ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது. ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவுல தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு. உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார். சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷம். அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14 அப்படின்னா பார்த்துங்க. உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர் மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு, அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக வழியா, எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்ட போனாராம். ஐயா நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன் உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கார், அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு, இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை மூழ்கினத்துக்கு நீங்கள் ஏமா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம்.